திமுகவின் செயல் தலைவராக இருக்கும் வரை அக்கட்சி வெற்றி பெறாது என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் கருணாநிதியின் மற்றொரு மகனுமான மு க அழகிரி அதிரடியாக தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை அவர் கூறியுள்ளார். ஆர் கே நகரில் திமுகவின் டெபாசிட் போனதற்கு ஸ்டாலின் தான் காரணம் என குற்றம் சாட்டிய அவர், களப்பணி இல்லாமல் வேனிலிருந்து ஓட்டு கேட்டால் வெற்றி சாத்தியமாக்கி விடுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். போதிய மேற்பார்வை இல்லாமல் இருக்கும் நிலையில் திமுகவின் உண்மையான தொண்டர்களை பணத்திற்காக விலை போனதாக கூறுவதா என கூறி ஸ்டாலினின் ஆதரவாளர்களுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்டாலினுடன் இருப்பவர்களின் செயல்பாடு சரியில்லை என விமர்சித்த மு க அழகிரி, அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் திமுகவில் தலைமை மாறுதல் தேவை என வலியுறுத்தினார். தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் பணநாயகம் வென்றது, ஜனநாயகம் தோற்றது என இயல்பான வார்த்தையை உதிர்க்காமல் துரோகம் இழைத்தவர்களை நீக்கிவிட்டு பழைய உண்மையான தொண்டர்களுக்கு கட்சியில் பதவியளிக்க வேண்டும் என அழகிரி அந்த பேட்டியில் கேட்டுக் கொண்டுள்ளார்.